வணக்கம், நான் தான் அப்துல். சோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சித்திட்டோட ப்ரோமோ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதாவது சித்திட்டு திருமால் மகா சங்கமத்தோட ப்ரோமோ. மகா சங்கம்னு சொன்னாங்க, ஆனா நேற்று வந்து சித்திட்டு தான் வந்து ஃபுல்லாவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பாக்கலாம். இந்த ப்ரோமோல வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திருமகள் சீரியலோட ராஜா அதுக்கப்புறம் அஞ்சலி ரெண்டு பேரும் வந்து இவங்க சாரதாவோட வீட்டுக்கு வந்து போறாங்க. ஆனா அந்த கார்ல தான் வந்து இவங்களும் அதாவது வெண்பா வந்து அந்த டிக்கில வந்து ஒளிஞ்சிருந்தாங்க. சோ அதனால வந்து அப்பாடா நம்மள ஓசிலேயே வந்து வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து அந்த டிக்கில இருந்து இறங்கி எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை வந்து ப்ரோமோல காமிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து அப்படிதான் இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ராஜாவும் அஞ்சலியும் வந்து சீர்லாம் எடுத்துட்டு போய் சாரதா கையில கொடுத்துட்டு, டீச்சர் நீங்க வந்து நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கேன் புதுசா, நீங்க தான் வந்து அதை வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாரதா வந்து கூப்பிடுறாங்க. அண்ட் இன்னும் சாரதாக எத்தனை ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்கன்னு தெரியல. ஆள் ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதும் அதுக்கப்புறம் நீங்க தான் இருக்கணும் எங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்றதும் நிறைய இருக்கு. அண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் இருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அண்ட் அஞ்சலி வந்து சாரதாவோட ஒரு ஸ்டூடெண்ட் போல, சோ அதை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கு வந்து சாரதா வந்து யோசிச்சு இருக்காங்க, போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட சேர்த்து அஞ்சலி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உங்க பொண்ணு வெண்பாவை வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுலதான் அந்த சீன் வந்து முடிஞ்சு. அண்ட் வெண்பா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர மாதிரி ஆக்டிங் பண்ணி எப்படியும் மழுப்பிடுவாங்க. சோ அது மூலியமா வெண்பா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பா சாரதா வந்து கூப்பிட்டு போவாங்க. சோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து என்ன காமிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருநாவோட வீட்டுல அவன் அம்மா வந்து ஒரு பொண்ணு பாக்குறாங்க. சோ உனக்கு வந்து கல்யாணம் பண்ண போறோம்பா, இதான் உனக்கு வந்து பாத்துக்கோ, பொண்ணு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை காமிச்சா அந்த போன்ல வந்து வெண்பாவோட போட்டோ இருக்கு. அதை பார்த்தோன்னே செம ஷாக் ஆயிட்டு, மா இவன் வந்து திருடிமா, இவன் வந்து எனக்கு கட்டி வைக்காதாது இதுன்னு கத்த ஆரம்பிச்சுறாரு திருநாவு. அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து, இல்ல இந்த தேவதான் உனக்கு வந்து பொண்ணு, இவதான் எனக்கு மருமகா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதோடதான் அந்த ப்ரொமோ வந்து முடிஞ்சிருந்துச்சு. சோ இந்த ப்ரொமோ எல்லாம் வந்து பாக்கும்போது இன்னைக்கு வந்து கவின் சீன் இருக்குமா இல்லையானே தெரியல. ஏன்னா அது மாதிரி எல்லாரும் வந்து ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாக்கலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கிறது வந்து கவினும் அதுக்கப்புறம் திருநாவை வந்து மீட் பண்ற அந்த சீன் தான் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மாஸ்டர் படத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோவும் வில்லனும் வந்து மீட் பண்றதே வந்து லாஸ்ட்ல தான் வச்சிருப்பாரு டைரக்டர். அதே மாதிரிதான் இவரும் ஃபாலோ பண்றாரா என்னன்னு தெரியல. அந்த சஸ்பென்ஸோடய எல்லாரும் இருக்கணும், நம்ம லாஸ்ட்லயே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவையும் கவினையும் வந்து மீட் பண்ண வைக்கிறது லாஸ்ட் சீனா இருக்குமா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் ஆவரேஜா போகும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பாக்கலாம். வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் வந்து உள்ள வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ப்ரோமோ நீங்க பாக்கணும், இந்த ப்ரோமோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவியூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.